ஹாய் வெல்கம் டு ஹோமிக்கா ஹாபி இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்னோடய மார்னிங் ரொட்டீன் விலாக் தான் பார்க்க போகிறோம் ஸோ மார்னிங் எழுந்ததும் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு என்னோடய கிச்சன் விண்டோ தான் ஓப்பன் பண்ணுவேன் ஸோ ஓப்பன் பண்ண உடனே பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு பேர் வந்து வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க ஸோ மார்னிங் பிஸ்கட்காக அதை வந்தாச்சு ஸோ இவங்க தான் அந்த கெஸ்ட்டு ஸோ மார்னிங் நான் எப்போ விண்டோ ஓப்பன் பண்ணுவேன் எப்போ பிஸ்கெட் வைப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு காத்துகிட்டு இருப்பாங்க ஸோ பார்க்குறாங்க பாருங்கள் நான் பிஸ்கெட் வைக்கிறேனா அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ நான் பிஸ்கெட் ஆல்ரெடி எடுத்து கையில் வச்சுட்டு தான் இருக்கேன் ஸோ அழகாக வச்ச உடனே வந்து சாப்பிட்ருவாங்க அண்டு இதுக்கு நடுவில் நான் பப்புக்கு பால் காய்ச்சறது அண்ட் அதுக்கப்புறமேட்டு எனக்கு டீ போட்டு ரெடி பண்ணிவிடுவேன் நெக்ஸ்ட் ஆல் வந்துச்சு பிஸ்கெட்டுக்காக அண்டு இது வந்து நைட் வந்து எடுத்து வச்ச பாத்திரங்கள் எல்லாம் இங்கே இருக்குது ஸோ நைட் வந்து வாஷ் பண்ணி வச்சது எல்லாமே இங்கே தான் இருக்குது ஸோ அண்ட் மார்னிங் போட்ட டீ போட்ட பாத்திரம்லாம் ஜிங்கில் இருக்குது அண்ட் அகெய்ன் வாஷ் பண்ணோம் இப்போ இதெல்லாம் ட்ரை ஆனதுனால எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து அதெல்லாமே வாஷ் பண்ணி வச்சுருவேன் அண்டு சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டவ்வில் வந்து பப்புக்கு வந்து சுடு தண்ணி காலையில் எழுந்ததும் அவனுக்கு இந்த பாத்திரத்தில் வந்து குடிக்கிறதுக்கு சுடு தண்ணி போட்டுருவேன் அண்ட் இதே மாதிரி ரெண்டு வேலை போடுவேன் ஸோ மார்னிங் ஒன்று ஈவினிங் ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி வச்சுடு பிகாஸ் எப்போவுமே வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஹாட் வாட்டர் கொடுக்கறது தான் நல்லது ஸோ அதனால் அதையே எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இந்த பக்கம் வந்து இன்றைக்கி சாம்பார் பண்ண போகிறேன் ஸோ தோசை அண்ட் பருப்பு சாம்பார் ஸோ அதுக்காக தோரம் பருப்பு அண்டு சிறு பருப்பு வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன் ஸோ இன்றைக்கி வந்து பப்புக்கு வந்து சாம்பார் அண்ட் தோசை தான் வந்து பண்ண போகிறேன் அண்டு பப்பு வந்து எழுந்து பால் குடிச்சிட்டாரு குடிச்சிட்டு வந்து விளையாடிட்டுருக்காரு ஸோ க்யூட்டாக வந்து கார் ஓட்டிகிட்டு படுத்துட்ருக்கார் அவர் எப்போவுமே அவன் படுத்துகிட்டு தான் இந்த மாதிரி கார் அண்ட் அவர் இருக்கிறதுக்குள்ளே நம்ம சாம்பாருக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் வந்து கட் பண்ணிக்கிறேன் ஸோ ஒன்றும் இல்லை ஒரு தக்காளி அண்டு கொஞ்சமாக வெங்காயம் இதை தான் வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் அண்டு வந்து ஒரு குட்டி பொட்டேட்டோ ஒன்று இருக்குது ஸோ இது எப்படியும் வந்து எதுக்கும் யூஸ் பண்ண முடியாது ஸோ அதனால் நான் இன்றைக்கி வந்து அதை வந்து சாம்பாரில் வந்து ஆட் பண்ணி போகிறேன் இன்றைக்காவது குழந்தைங்களுக்கு வந்து வெஜிடபிள்ஸ் ஏதாவது ஒரு வகையில் உள்ளே போகணும் ஸோ அதனால் இன்றைக்கி வந்து இந்த சாம்பாரில் வந்து பொட்டேட்டோவும் சேர்த்து அப்படியே வேக வச்சு எடுக்க போகிறேன் ஸோ அதையும் சேர்த்து மேஷ் பண்ணி சாம்பார் பண்ண போகிறேன் நெக்ஸ்ட் வந்து குக்கரில் வந்து பருப்பு தக்காளி வெங்காயம் சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் அண்ட் வந்து அந்த குட்டி பொட்டேட்டோ வந்து கட் பண்ணி அதையும் வந்து இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் அண்ட் அந்த பருப்பு வேகிற அளவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க அண்ட் வந்து மஞ்சப்பொடி வந்து ஒரு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க அண்ட் இதில் வந்து ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன் இது குழந்தைக்கு பண்ணுற சாம்பார் அப்படின்றதுனால வந்து காரம் வந்து அதிகம் தேவையில்லை ஸோ கொஞ்சம் போட்டாலே போதும் ஸோ இது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து இப்போ வேக வைக்க போகிறோம் அண்ட் இப்போ அது கூட வந்து ஒரு மூணு பல் வந்து பூண்டும் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து வேக வைச்சிக்கலாம் இது வேகிற கேப்பில் பப்பு என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்க்க வந்து அவங்க அண்ணா கூட வந்து விளையாடிட்டுருக்காரு ஸோ ரொம்ப ஜாலியாக அண்ட் இந்த பக்கம் வந்து குக்கர் ரெடி ஆகிட்டுருக்கும் போது இந்த சைடில் வந்து பப்புவோட சிப்பர் அண்ட் அவனோட ஃபீடிங் பாட்டில் இது எல்லாத்தையுமே வந்து ஸ்டெர்லைஸ் பண்ணுறேன் ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம சேனலில் வந்து எப்படி பேபியோட பாட்டில்ஸ் எல்லாம் ஸ்டெர்லைஸ் பண்ணுறது அப்படின்ற வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஸோ அதோடய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் அண்ட் ஐ பட்டனில் கொடுக்குறேன் தேவைப்பட்டவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இது வந்து கீழே வந்து எல்லாத்தையும் சுடு தண்ணியில் போட்டிருக்கேன் அண்ட் மேலே வந்து அப்படியே ஸ்டீமர் மாதிரி வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ மீன் வந்து துணியும் போட்டாச்சு ஸோ வந்து துணியும் துவைச்சிட்ருக்கு மிஷினு அண்ட் நெக்ஸ்ட் வந்து உருளியில் வந்து பூவெல்லாம் போட்டு ஃபில் பண்ணியாச்சு பிகாஸ் இன்றைக்கி தேர்ஸ்டே ஸோ நாளைக்கு ஃப்ரைடே வந்து மார்னிங் என்னால் இதை பண்ண முடியாது ஸோ அதனால் தேர்ஸ்டேவே வந்து இதை போட்டு வச்சுருவேன் ஸோ ஒரு டூ டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி உருளியில் வந்து பூ போட்டு வச்சுருவேன் ஸோ இன்னைக்கு வந்து ஃபில் பண்ணியாச்சு அண்ட் பாப்பு வந்து கீழே போயிட்டாரு விளையாடுறதுக்கு அவங்க அண்ணா கூட அண்ட் நெக்ஸ்ட் வந்து வாசலில் வந்து கோலம் போட்டு முடித்தாச்சு ஸோ அது மார்னிங் எழுந்ததும் போட்டது ஸோ ஊர் போடும்போது அப்படியே உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்றதுக்காக காட்டுறேன் அண்ட் எங்கள் வீட்டு பால்கனியிலேருந்து தான் ஸோ நிறைய ட்ரீஸ் இருக்கும் ஸோ ஒரு ரெண்டு மூணு ட்ரீஸ் தான் நிறைய இல்லை ஸோ அதுவே வந்து காற்று மார்னிங்கில் வந்து நல்லா இருக்கும் அண்ட் பப்பு என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் குரல் கேட்குது ஸோ அவர் வந்து கீழே விளையாட்டிட்டுருக்காரு அவங்க தாத்தா பாட்டி கூட அண்ட் நம்ம போய் அவருக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து மீன் வயலில் வந்து ரெடி பண்ணிடலாம் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் வைக்கிறதுக்கான சில்வர் பிளேட் அண்ட் பவுல் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இந்த பிளேட் வந்து பப்போட பர்த்டேக்கு வந்து அவங்க பார்ட்டி வந்து ப்ரெசன்ட் பண்ணது ஸோ இது வெயிட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் கிலோ இருக்கும் அண்ட் இதோடய ப்ரைஸ் வந்து நைன்டீன் தௌசண்ட் சம்திங் ஆச்சு மொத்தம் வாங்குறதுக்கு அண்ட் ஸோ சில்வரில் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிற வீடியோவும் ஆல்ரெடி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஸோ அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அண்ட் இந்த பவுல் இந்த டம்ளர்லாம் அவருக்கு அவர் பிறந்தப்போ கிஃப்டாக வந்த ஐட்டம்ஸாக இதுவுமே அவங்க பாட்டி தாத்தா அவங்க எல்லாம் வாங்கி கொடுத்த கிஃப்ட்டு தான் அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு ஸோ அவனுக்கு தோசா ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் அண்ட் நெய் தோசை ஸோ அதுக்காக வந்து தோசை ஊற்றிட்டு அதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக வந்து கீ ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ குழந்தைங்களுக்கு எப்போவுமே அவங்களோட ஃபுட்டில் வந்து கீ இதெல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இன்னுமே நிறைய கூட நீங்கள் கீ ஆட் பண்ணிக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது அண்ட் அவ்வளோதான் தோசை வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை வந்து பிளேட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் அண்ட் இதுக்கு நடுவில் வந்து சாம்பார் வந்து தாளிக்கிறதுக்கு வந்து எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு பூண்டு அண்டு கருவேப்பிலை போட்டிருக்கேன் கூடவே வந்து கொஞ்சமாக பெருங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன் அண்ட் கொத்தமல்லி தழை சேர்த்து இப்போ இது எல்லாத்தையுமே வந்து தாளித்தாச்சு அண்டு இதை வந்து நாம் சாம்பாரில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் அண்ட் சாம்பாரில் வந்து கொஞ்சமாக ஆல்ரெடி சால்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இது எல்லாத்தையுமே போட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அண்டு பருப்பு வெந்ததுக்கப்புறம் மசிச்சுட்டு அண்டு தண்ணியும் ஆல்ரெடி ஊற்றி வச்சுருக்கேன் ஸோ இப்போ அதை தாளிச்சதை ஊற்றி மிக்ஸ் பண்ணியாச்சு அவ்வளோதான் ஸோ மார்னிங் வந்து சா அண்ட் பாப்புக்கு வந்து இப்போ ப்ரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சு அவனுக்கு போயிட்டு ப்ரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டு வந்துடுறேன் ஸோ பப்புக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்து முடித்தாச்சு அண்ட் அவர் இப்போ வந்து கீழே வந்து விளையாடிட்டு இருக்காரு அண்ட் நான் இப்போ மாடிக்கு வந்து பேர்ட்ஸ்க்கு வந்து தண்ணி வைக்கிறதுக்காக போய்ட்டுருக்கேன் அண்ட் இதுக்கு முன்னாடியே வந்து நான் க்ளோத்ஸ் எல்லாத்தையுமே வந்து ட்ரை பண்ணிட்டேன் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இப்போது பேர்ட்ஸ்க்கு வந்து தண்ணி வைக்கிறதுக்காக தண்ணி கொண்டு வந்திருக்கேன் அண்ட் இப்போது வந்து தண்ணி ரீஃபில் பண்ணிடலாம் ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த சட்டியில் தான் வந்து அவங்களுக்கு நான் தண்ணி வைப்பேன் அண்ட் இது வந்து நேற்று வச்ச தண்ணி ஸோ அதுக்குள்ளே எவ்வளோ இட்டிலாம் போட்டு ஒரே மிஸ் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ இப்போ அகைன் அந்த எல்லாத்தையும் ஊற்றிட்டு ரீஃபில் பண்ணிக்க போகிறேன் தண்ணியில் அண்ட் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி எந்த ஸ்பேஸ் இருக்கோ அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி பேர்ட்ஸ்க்கு வந்து தண்ணி வைங்க ஸோ இதில் வந்து அணில் எல்லாமே வந்து தண்ணி குடிக்கும் ஸோ எப்போவுமே மண் சட்டியில் வைங்க கிடச்சது அப்படின்னா இல்லைனா அட்லீஸ்ட் ஒரு பக்கெட்லேயாவது ஏதாவது ஒன்றத்தில் வச்சுடுங்க ஸோ அவங்களுக்கு வந்து சம்மர் டைமில் தண்ணி கிடைச்சா மாதிரி இருக்கும் அண்ட் அவ்வளோதான் இதோட என்னோடய மார்னிங் ஒர்க் எல்லாமே முடிஞ்சிச்சு இதுக்கப்புறமேட்டு பப்பு கூட்டிகிட்டு வந்து குளிச்சுட்டு அவரை ஃப்ரெஷ் பண்ணுறது தான் என்னோட வேலை ஸோ அவரை ஃப்ரெஷ் பண்ணிவிட்டு இதோட நான் என்னோடய ஆஃப்டர்நூன் ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவேன் ஸோ இந்த மாதிரி ப்ளாக் வேணும்னா சொல்லுங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் நான் இனிமேல் போஸ்ட் பண்ணுறேன் தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃபார் மோர் வீடியோஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் அண்ட் கிளிக் த பெல் ஐக்கான் ஃபார் ஃப்யூச்சர் நோட்டிஃபிகேஷன்